ஆகாசம் நீ எதிர்கால கனவும் நீ முடிவில்லா வாரம் நீ இங்கில்லா மனம் நீ துணிந்து வா தோழா தடைகளை உடைத்து வா தோழா கண்களில் ஒரு நாள் நீயும் பின்னை தொழுவாய் எதிர்காலம் தன் கையிலுண்டு உன்னால் எதையும் வெல்ல முடியும் இந்த உலகம் உன்னை போற்றும் தலை நிமிர்ந்து வா தோழா விழியில்லா வெளிச்சம் நீ எதிர்கால கனவும் வாரம் நீங்கில்லா மனமும் கொஞ்சம் திரும்பிப்பார் சாதனை பல சொல்லும்பார் சரித்திரம் கொஞ்சம் திரும்பிப்பார் சாதனை பல சொல்லும்பார் குறைகள் எல்லாம் மனிதனேது குறைகள் ஒன்றும் குறைகளாகாது குறைகள் எல்லாம் மனிதனேது குறைகள் ஒன்றும் உலகை மாற்றி நீயும் வந்து வென்று பாரடா உந்த சிறகை நீ விரித்திடு பாடமில்லை பறந்துடு உந்த சிறகை நீ விரித்திடு பாடமில்லை இல்லை பறந்துடு ஓடும் நதியாய் தொடர்ந்து ஓடி தடைகள் எதற்கும் மன்றிடாது ஓடும் நதியாய் தொடர்ந்து ஓடி தடைகள் எதற்கும் மன்றிடாது உன் பாதை மாற்று இப்பிரபஞ்சம் முழுவதுமே இருளால் சூழப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு சிறு புள்ளி தான் வெளிச்சம் என்பது. சாதாரண மனிதன் இந்த இருளையும் வெளிச்சத்தையும் மாறி மாறி தன்னுடைய கண்களால் காண்கின்றார். ஆனால் பிறந்தது முதலே இருளை மட்டுமே பார்த்துக்கொண்டிருக்கிற மனிதர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுகிறார்கள். இரவும் பகலும் மாறி மாறி பிரவேசிக்கும் இவ்வுலகில் அவர்கள் பார்வையற்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பார்வையற்றோர்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று பிறவியிலேயே பார்வையற்றோர், மற்றொன்று விபத்து மூலமாக பார்வையற்றோர்கள் என்று இரு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். முதல்ல பிறவிலேயே பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இவங்க பிறக்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்களுடைய டிஎன்ஏவில் உள்ள மூலக்கூறுகள் உள்ள மாறுபாடுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு பார்வை இழப்பு ஏற்படுது. பார்வை திறன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வகையில் வேறுபடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அளவுகளில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாதிப்பு மாறுபடலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு பார்வை திறன் இழப்பு மட்டுமே காரணம் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஒரு கண்ணின் பார்வை இழப்பு என்பது காட்சி அமைப்பின் 25% குறைபாடு அப்படின்னும் அந்த நபருக்கு ஏற்படக்கூடிய பார்வை இழப்பு ஒட்டு மொத்தமாக 24% அப்படின்னும் அமெரிக்க மருத்துவக் கழகம் கணக்கிட்டிருக்குது. இரு கண்களிலும் ஏற்படக்கூடிய பார்வை இழப்பு என்பது காட்சி அமைப்பின் 100% இழப்பு அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி அந்த நபருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒட்டு மொத்தமாக 85% இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கழகம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பார்வை இழப்பு நிலைக்கு வர சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு மிச்சமீதி கணிசமாக இருக்கக்கூடிய பார்வையை வச்சு தங்களுடைய அன்றாட செயல்களில் ஈடுபடலாம்.
இல்லைனா ஒரு நல்ல கண்மருத்தரை அணுகி தங்களுடைய குறைபாடுகளை பற்றி சொன்னீங்கன்னா அவர் உங்களை முழுமையாக பரிசோதித்துவிட்டு இந்த மின்னணு கருவி ஒளியியல் கருவியின் மூலமாக உங்கள் விழித்திரையில் முழுமையாக ஒளியை பாய்ச்சி உங்களுக்கு பார்வைத்திறனை மேம்பட செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவுவாங்க. அப்புறம் தொழில்நுட்ப உதவி வேணும்னு சொல்கிறவங்க பயிற்றுவிக்கப்பட்ட தனிநபர்களால் நிறைய பயிற்சி வகுப்பு நடத்தப்படுது, அதில் உங்களை இணைச்சிக்கிட்டு நீங்கள் பயனடையலாம், நிறைய தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்வை புனர் வாழ்வமைப்பு நிபுணர்கள் நிறைய பேர் வந்து தங்களை வந்து நிறைய நிறுவனங்களோடு இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக தன்னந்தனியாக நீங்கள் பொருளீட்டுறதுக்கும் உங்களுடைய வாழ்வமைப்பை வேறு மாதிரி மாற்றிக்கிறதுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தினரான நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க. உலகில் 80% கண் பார்வை நோய் வந்து சரி செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. 2012 உலகமெங்கிலும் 285 மில்லியன் மக்கள் பார்வை திறன் குறைபாடு உடையவங்க அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் கணக்கிட்டு சொல்லிச்சு. அதில் 248 மில்லியன் மக்கள் குறைந்த கண் பார்வை திறன் உடையவங்க அப்படின்னும் 39 மில்லியன் மக்கள் சுத்தமாக கண் பார்வை இல்லாதவங்க அப்படின்னும் அந்த நிறுவனம் சொல்லிச்சு. 90% பேர் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் காணப்படுறாங்க. கண் குருடாக இருப்பவங்களில் 82% பேர் பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேற்பட்டவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் பார்க்கும்போது மக்கள் தொகையில் இவங்க வெறும் 19% பேர் தான். அதே மாதிரி 15 வயசு கீழே உள்ள கண் பார்வை உடைய குழந்தைகள் உலகம் முழுக்க 14 மில்லியன் பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கண் பார்வை அற்றவங்களுக்காகவே ஒரு தனி மொழியே நடைமுறையில் இருக்குங்க. அதுக்கு பேர் பிரெய்லி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 1821 லூயி பிரெய்ல் அப்படிங்கிற பிரான்சியரால் இந்த எழுத்து முறை உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 புள்ளிகள் கொண்ட ஒரு செவ்வகலன் அப்படின்னு இந்த எழுத்து முறை வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நெப்போலியன் அவர்களுடைய கருத்தமைப்புக்கு ஏற்ப சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிறவர் போய் நம்முடைய லூயி பிரெய்லை சந்தித்து அவங்க கல்வி நிறுவனத்தில் ரகசிய குறியீட்டு தொடர்பு எண்களாக இந்த ஒவ்வொரு எழுத்தையும் மாற்றி வடிவமைச்சாங்க அப்படின்னு வரலாறு. நாம் இறந்த பிறகும் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றால் கண்தானம் செய்வோம். கண்